அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மனோகரன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது சிக்கன் எக் பொடிமாஸ். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் போடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 100 ml தண்ணி விடுங்க. இப்போ இந்த சிக்கன் 10 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. வெந்த சிக்கனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 70 ml எண்ணெய் விடுங்க. 15 பூண்டு நறுக்குனது சேர்த்துக்கோங்க. எண்ணெயோடு சேர்த்து பூண்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச 5 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகணும். இதில் நறுக்குன பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கோங்க. இஞ்சி பெரிய துண்டு நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. இது 3 ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். சிம்மில் வச்சுட்டு முட்டை 3 சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையோடு சேர்த்து வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டை நல்லா பொடிமாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனோடு சேர்த்து நல்லா பொடிமாசை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மீடியம் தீயில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ சிக்கன் எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சிக்கன் எக் பொடிமாஸ் சப்பாத்தி ரோலுக்கு நல்லாயிருக்கும். இந்த பொடிமாஸ் காரக்குழம்பு ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.